சிறுலங்கைகளும் மற்றும் வந்துட்டு நாயகங்களும் சேர்ந்து தொழில்நுட்பங்களும் சேர்ந்து நடத்திய ஃபங்க்ஷனில் மாடலிங் ஷோவில் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் அ லாட்ஸ் விழுப்புரம் மக்களுக்கும் எனக்கு என்கரேஜ் கொடுத்து. நான் பயப்படும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு சிரிப்பு முடி எனக்கு சிரிக்க வச்சு இப்போ அதெல்லாம் வந்து மொத்தமாக சிரிச்சு நின்றுட்டுருக்கேன். அது மொத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன வார்த்தை சொல்லதே தெரியல. நான் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். போன வருஷம் நான் நான் ரேம்ப் அப் பண்ணியிருந்தேன், நான் வின் பண்ண முடியல. மன சஷ்டத்தோடு தான் இந்த ஊருக்கு போனேன். ஆனால் இந்த வருஷம் பெரிய சந்தோஷம், ப்ளஸ் வந்து பெரிய பாரோ இந்த தலையில். இதுக்கு இன்னும் பெருசு பெருசாக வரணும், நிறையா கிரேடன்ஸ் நான் வின் பண்ணணும். அதை தாண்டி வந்துட்டு நான் ஒரு மாடலிங் அகாடமி ஆரம்பித்து அதில் அப்கமிங்கில் வர திருநங்கைகளுக்கும் சரி, பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாடலிங்னா வந்து என்னென்னு கற்றுக் கொடுத்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரது என்னோடய பெரிய ஆசை. ஸோ அதுக்காக நான் மிஸ் இந்தியா நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன். ஓ தேங்க்யூ. இயல் இசை நாடகம் என்பார்கள். பார்த்தீங்களா, இயலும் இருந்தது, இசையும் இருந்தது, நாடகமும் இருந்தது. எல்லா மூன்று துறைகளிலேயும் இயல் இசை நாடகத்திலேயும் சிறந்திருந்தார்கள். அதை விட கல்வித்துறையிலேயும் இப்பொழுது சிறந்து விளங்குகிறார் என்று சொன்னால் இது திருநங்கைகளை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. என்ன அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு டிசிப்ளின் இருக்கும். இதில் வந்து டச்சுன்னு அங்கே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அவனை கவனித்தேன், அங்கே துஷ்யா பிள்ளைக்கு எதுவும் ஆகலை அப்படின்னாங்க. அதுதான் உங்கள் மனசு. அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், வாழ்த்தக்கூடிய மனசு. நம்ம நாட்டில் எல்லாமே கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? சில பேரை பார்த்த உடனே பிடிச்சி போவோம், சில பேரை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் இல்லையா? நம்ம பார்க்க தான் பிடிக்கும் நினச்சிக்கோங்க, ஆனால் பிடிச்சி போயிடும்ல. அதுதான் சொல்கிறேன், தப்பு பண்ணுறவங்களே ஜெயிப்போம் நம்புகிறாங்க, நல்லதை பண்ணுற நீங்கள் நாம் ஜெயிப்போம் நம்புவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். என்னோட ஒரே நம்பிக்கை, நமக்கு என்ன எழுதிப்பட்டு வச்சுருக்கோ, அந்த கடவுள் என்ன எழுதியிருக்காங்களோ அது நிச்சயமாக நடக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் முயற்சி விட்டுறாதீங்க, நம்பிக்கை வைங்க. எனக்கு ரொம்ப ஒரு அதாவது என்ன பாரமாக இருக்குன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் என்ன சாதிச்சிருக்கோம் என்ன சாதிச்சிருக்கோம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன் அப்படி சொல்ல அவசியமே இல்லைங்க. இட்ஸ் சோ சேட். உங்களோட பேச்சு, உங்களோட வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகளை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 திருநங்கை டான்சர்ஸோட தான் அந்த சாங் எடுத்திருக்கோம். எந்த ஆபாசமும் இல்லாமல் அழகான ஒரு பாட்டு, உங்களுக்கான பாட்டு. அது வரும்போது உங்களுக்கு அந்த செய்தியை கொடுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது நம்ம டியூட்டின்னு நான் நினைக்கிறேன். அவங்க எல்லா துறையிலையும், ஒரு துறையை நான் சொல்லலை, ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லலை, கலையாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் எல்லா விதத்துலேயும் அவங்க வெற்றி பெறணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை.